ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் வன்மை அருட்பெரும் ஜோதி திருவர் பிரகாச வள்ளலார் திருவள்ளே திருநாள் ராமலிங்காவையும் ராமலிங்காவையும் ராம் அவர்களுக்கு வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். சிங்கம் வணக்கம் அவர்களே, ஐயா. வணக்கம். அந்த ஐயா வாத்தியாரே, அனைத்து இன்னைக்கு புதிதாக ரமேஷ் என்றவர் இலங்கையிலிருந்து வந்திருக்காரு. வணக்கம். வருக வருக ஐயா. வணக்கம் 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 வணக்கம். வணக்கம். இலங்கையில எந்த சை இந்த பகுதியில் இருக்கீங்க? நுவரெல்லின்னு சொல்லுவாங்க, என்னங்க? மலையகம் 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 ஓ, மலையகம். தேர தோட்டம்லாம் இருக்கும். ஓ, அப்படிங்களா? ஓகே ஓகே. சிலோன் டீ. ஆமா, ஓகே ஐயா, ஆரம்பிப்பையா? ஓ, அவ்வளவு நம்ம போய் அங்க போயிருக்க, நம்ம காலேஜ் அங்க போயிருக்கா? என்னங்க? இல்லாம காலேஜ் அங்க போயிருக்கா? அவர் எப்படி வந்தார் அவரு? யூடியூப்ல பார்த்து வந்தேன் சார். வெரி குட் வெரி குட். அவர் ஒரு கேள்வி கேட்டாரியா? ஆன்மா கேளுங்கயா, நீங்களே கேளுங்க. எனக்கு ஒரு குழப்பம் இருந்துச்சு ஐயா. யாரோ ஒருவர் சொல்லியிருந்தார், வள்ளலார் சொல்லியிருக்காரு, உயிர்கள் படைச்சது ஆன்மா படைச்சது இறைவன் தான். அப்ப ஆன்மா எப்படி ஏற்றத்தாழ்வோட படைப்பாரு, அது சந்தேகமா இருந்துச்சு. அப்புறம் ஐயா கிட்ட கேட்டுட்டு அவர் சொன்னார், உயிர்கள் இயற்கையாவே அப்படியே தெரிஞ்சு யாரும் படைக்கலன்னு. ஆகாசம் அனாதி, அதற்கு காரணமான அப்புறம் அணுக்கள் அனாதி, அந்த இறைவன் சமூகத்தில் இருக்கும் அணுக்களுக்கு ஆன்மா. அதுதான் சொன்னேன், இருந்தாலும் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு, அதான் கேட்க சொன்னேன். ஆன்மக்கள் வந்து ஆன்மா படைச்சது இல்ல, தானா தோன்றியது. அது தோன்றும் போதே ஆன்மா துறையே தோன்றியது. ஆன்மா வந்து எல்லா ஆன்மாக்களும் ஒரே மாதிரி இல்லை. ஆன்மாவில் அதிகமாக இருந்தது, ஆன்மாவில் குறைச்சலாக இருந்தது, ஆன்மா மீடியமாக இருந்தது. அதை பேஸ் பண்ணி குறைச்ச அந்த ஆன்மா வந்து குறைச்ச ஆன குறைச்சாக பக்குவ ஆன்மா, மீடியமாக இருந்தால் பக்குவா பக்குவம், அதிகமாக இருந்தால் அப்பக்குவம் ஆன்மான்னு சொல்லி அரசு பிரித்து அபியாஸ் பண்ணி பெரிய கொடுத்தது. இதுதான் வரலாறு சொன்னது. ஓகேங்களா ஐயா? ரமேஷ் ஐயா, புரிஞ்சுதுங்களா? நான் விளையுதா? நல்லா புரிஞ்சுது. நல்லா புரிஞ்சுது. ஓகே ஐயா, இன்னைக்கு வந்து 1093 சித்திகள் எல்லாம் தெளிந்திட எனக்கு சக்தி அளித்த தயவுடைய தாயே. யார் படிக்கிறீங்க? விருப்பம் உள்ளவர்கள் படிக்கலாம். படிங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ராமலிங்க அபயம். சித்திகள் எல்லாம் தெளிந்திட எனக்கே சத்தியை அளித்த தயவுடை தாயே. கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி ஆகிய சித்தி வகைகள் இவை என தெளிவாக அறியும்படி எனக்கே ஆற்றலை அளித்த தயவுடைய அன்னையே. எல்லா சித்தியிலையும் சித்தி மூன்றா பிரிக்கிறார் பெருமான். கர்ம சித்தி யோகி மூன்றா பிரிக்கிறாரு. அந்த சித்தியால என்ன பிரிஞ்சுக்கணுமா? சித்தி என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? அதான் கேக்குறேன். கர்ம சித்தினா என்ன, யோக சித்தினா? கர்ம சித்தினால என்ன செய்ய முடியும், யோக சித்தினால என்ன செய்ய முடியும், ஞான சித்தினால என்ன செய்ய முடியும்? ஒரே நடைபோதி இருக்கா? ஆமா, கேட்டுங்க கேட்டுங்க. கர்ம சித்தின்னு அதை கேட்டு நாங்க என்ன பண்ண போறோம்? அது விளக்கத்தை பார்த்தாதான் சிறப்பா இருக்கும். என்ன நினைக்கிறீங்க மக்களே? ஆமையா, பாக்கணும் கண்டிப்பா. கொஞ்சம் பாத்துருவோம். முந்தைய பார்த்துட்டு நினைச்சேன், அதனால விட கேட்டுறேன்.
இதெல்லாம் நம்ம நின்று பார்க்கவே சாமி, பார்க்கணும். முந்தி பார்த்தோம்னாக்கா அது முந்தி மறந்திருப்போம், அடிக்கடி பார்க்கணும். இவ்வளோக்கு எழுதாது காரணம் ஆடு அர்ஜுனா வருதுல்ல, அதாங்க ஏற்கனவே பார்த்துருக்கேன் அம்மனுக்கு. ஆடு அர்ஜுனா. 64 ஏழு கோடியும் சித்தி. அப்ப வந்து இவ்வளோதெல்லாம் பார்த்துட்டோம். அதை மறுபடியும் ஏதாவது ஒன்றா எழுதலாம், இவ்வளோக்கு முன்னாடி எழுதி தான் எழுதலை. மூவகை சித்தி. இது வந்து சித்தி வந்து மூன்று விதமா பிரிக்கிறாங்க. சரி, கர்ம சித்தி, லோக சித்தி, ஞான சித்தி, மூன்று தான் பிரிக்கிறாங்க. முதல் கர்ம சித்தின்னா என்ன அப்படின்னா, அனிமா திரும்ப மேர்வாக்க, திரும்ப திரும்ப வந்து மறையாக்குறது. இது வந்து கர்ம சித்தி மட்டும் தான்யா? ஆமா ஆமா. அனிமா வந்து துரும்பை மேருவாக்குவது, ஒரு துரும்ப மலையாக்குவது. மேருனா மலையா? ஆமா அதான் மலை. ஐயா நிலைகளே, ஓகே அடுத்து மகிமாங்கிறது வந்து மேரு துரும்பாங்கிறது, மலை துரும்பாக்கிடும். மலையே துரும்பாக்கிடலாம். இப்ப இமயமலையை பார்த்தாக்கா அதை துரும்பாக்கிடுவீங்க. சித்தியாது. ஓகே, கரிமா மலையை ஒண்ணுமையெல்லாம் பாக்கிறது, மலையா ஒண்ணுமே இல்லாம ஆகிருக்கு. திரும்ப இதுக்கு வந்து ஒண்ணுமே ஆகிரும். இப்ப இதுக்கு வந்து மலேசியால ஒருத்தனோட கதையை சொல்லுமே. அடுத்து லகிமா. பார்த்து இருக்கா உங்களுக்கு, உங்க சூப்பர் மார்க்கெட்ல ஒரு போட்டோ இருக்கு சார். அது சூப்பர் மார்க்கெட்ல சூப்பர் மார்க்கெட்ல ஒரு போட்டோ இருக்கு. அங்க வந்து ஒரு மெஷின் வந்து 3 மணிக்கு லகிமா ஒன்றும் இல்லாத இடத்தில் அநேகங்களாக செய்கிறது. அந்த ஒரு முனிவரியா, அது திரிசங்கு, திரிசங்கு அந்த ஆள் பேரு என்ன? திரிசங்கியா? அந்த முனிவர் பேரு என்ன? விசுவாமித்திரரா? இல்ல திரிசங்குதான். இல்ல இல்ல, திரிசங்குக்கு அந்த ஞானி செஞ்சு கொடுப்பாரு ஒரு ஒரு என்னது ஒரு. ஆமா ஆமா, விசுவாமித்திரர் தான். விசுவாமித்திரர் அவர் வந்து ஒரு அவனுக்கு ஒரு சொர்க்கத்தை உருவாக்கி கொடுப்பாரு. அந்த மாதிரிய பிரார்த்தி வேண்டும் அடைஞ்சிக்கலாம். அடைஞ்சிக்கலாம். குளிரத்தால் எங்க போறது? குளிகை மணி 9 அதாயா? அதை ஒண்ணு வச்சுட்டு எங்க வேணாலும் போலாம். எங்க வேணாலும் போலாம். ஓகே, எந்த எந்த அண்டா எல்லாம் போலாம். கூடு விட்டு கூடு வாய்தலா? ஆமா, இது வந்து கர்மசித்தி. கர்மசித்தி இதெல்லாம் செய்ய முடியும். ஆமா, அடுத்து அடுத்து வசித்துவம். இது கர்மசித்தி தானே? அது எழுவகை தோற்றமாகிய தேவ மனுஷ்ய நரக மிருக பக்ஷி எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியுமா? வசித்துவங்கிறது வந்து எழுவது தோற்றமாகிய தேவ மனுஷன் நரகம் மிருகம் பக்ஷி ஊர்வன விஷம் செடி எல்லாம் தன்வசப்படுத்துறது. தன்வசப்படுத்து, தன்வசப்படுத்துறதுனாயே கண்ட்ரோல் பண்றதா? ஆமா ஆமா. புரியல. ஒரு கல்பகாலம் இருக்கு, கல்பகாலம் கற்பகாலம் இருக்கும். கற்பம் பல பல கலியினும் அழிவுரா அப்படின்னு சொல்றாரு. இது வந்து ஒரு கற்பம் இருக்குமா? அபரமார்க்கினா அதாவது அந்த அனுபவம்,
சதாசிவானந்தர் முத்தார் பார்த்தார். இல்ல அபரமார்க்கி என்ன கேட்டேன் பாருங்க, அபரமார்க்கின்னு ஒண்ணு இருக்கு, கல்பசித்தி செய்து கொள்ளுதல், அது முடிச்சுட்டு அபரமார்க்கின்னு ஒண்ணு இருக்கு. எங்க வேணாலும் போவான், உலகத்துல சதா சிவானந்த அனுபவம். அதே மாதிரி சாதாரண கால காலத்து இல்லையா, அதாவது பிரம்மாவுக்கு எவ்வளவுதான், 46 வருஷம். அப்ப பிரம்மன் ஆயுசு தான் அவனுக்கு, இல்ல இல்ல பிரம்மன் விஷ்ணுக்கு 6 லட்சம், புத்தனுக்கு 8 லட்சம், 10 லட்சம், 12 லட்சம். சதாசிவ காலம் வரைனா 12 லட்சம் வருஷம். மூணு வருஷத்துக்குள்ளா, மூணு முக்கால் வருஷத்துக்குள்ள இறந்து போய் மூணு முக்கால் வருஷத்துக்குள்ள இருந்தா அவளை எல்லாம் எழுப்ப முடியும். முக்கா வருஷத்துக்குள்ள எழுப்பில, அதுக்கு மேல போனுச்சுன்னா எழுப்ப முடியாது இவரால். யோக சித்தி வந்து விவரம் தெரியாது. அடுத்த 4 சித்தியாலையும் நடத்துறதுன்றார். அந்த 64 சித்தி என்னன்ற விவரம் தெரியாதுன்றீங்களா? இல்ல வேற போட்டு தெரியும். சங்கல்ப அப்படின்னா சங்கல்பம், சங்கல்பம்னா உறுதி சார். உறுதியா? உறுதியா? ஆமா, உடம்பு உறுதியா இருக்குமா, அந்த மாதிரியா? ஆமா, அடுத்து உறுதியா இருப்பாங்க. அங்கே குளிகை பண்ணியிருக்கோம், குளிகை மணி முத எங்க வேணாலும் போலாம், குளிகை வல்லபத்தால் அப்படின்னு சொன்னாங்க. புராண கல்பதேவி, கல்ப வந்து புராணத்தை என்ன வாழ்ந்துருக்கோ அந்த வருஷத்தை இவர் இருப்பா, அதான் புராண கல்பதேவி. பிரம்மகாலம் விட்டார். பிரம்மகாலம்னா பிரம்மகாலம் 44 வருஷம். ஐயா கர்ம சித்தி வந்து சதாசிவ காலம், 8 எத்தனை லட்சம், 5.5 லட்சமா? யோக சித்திக்கு 4 லட்சம் தானா? யோக சித்தி வந்து கர்ம சித்தியோட குறைவான சித்தியா? இல்ல சார், சத்துமான பணத்தை எழுப்பிடு சார். 88 வருஷத்துக்குள்ள இல்ல இல்ல இல்ல, பிரம்ம காலம் இங்க பாருங்க, சதாசிவ காலம் வரை இருக்கு. இங்க பிரம்ம காலம்னா என்ன? பிரம்ம காலம் போட்டு பராபரமாக்கி உலையல் அருடையல் பராபரம் போவான் இருப்பான். அவன் சித்தி காலம் வந்து 12 வருஷத்துக்கு முன்னால 100 வருஷத்துக்குள்ள பச்சைப்படத்தை கேப்பிடும். ஏன் இங்க புதைத்த தேகத்தை நாசம் அடையும் முன் உயிர்ப்பித்தல் அப்படின்னு போட்டிருக்கு? எடுத்துட்டோம் மனசுல உடம்பு நான் சரியாதா? நான் வைக்க முடியும், நான் வைக்க முடியும். ஓ சொன்னல ஐயா வந்து வச்சாரு, பாடி வச்சாரு, பொண்ணு பாடி வச்சாரு. ஓ ஒரு பொண்ணு அந்த ஒரு மாதிரி அப்படின்னு இல்ல. ஆமா சொல்லு சொல்லுங்க, அது கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்ட்ட சொன்னீங்க அவங்க மக்களுக்கு தெரியாது. ஐயா வந்து
தன்னோட எழுப்புவாரு இதெல்லாம் பறவைப்பட்டு. ஐயா வந்து செத்தவங்களை எழுப்புவாருன்ற விஷயம் பரவிருச்சு. ஓகே. ஆமா அது இன்னொரு விஷயம் கூட என்ன பண்ருட்டி இருக்கு இல்லையா, பன்ருட்டி. ஓகே. பண்ருட்டியில வந்து இந்த பாண்டிச்சேரி இருந்தாங்களா அவங்க யாரு, பாண்டிச்சேரியில இருந்தாங்களா? தெரியலையா எனக்கு யாருன்னு. அரவிந்தரன் இல்லைங்க, வாரிலரசு ஆட்சி பண்ணால பாண்டிச்சேரி. பிரெஞ்சு ஆதிக்கம். பிரெஞ்சு பிரெஞ்சு. ஆமா அங்க வந்து ஒருத்தர் வந்து பண்பு கழுதாரு, எனக்கு ஏன் நீ பரவாயில்லன்னு சொல்லி அது பிரிச்சு அவர் பண்ணிட்டேன். பண்பு எழுதுற கழுதாரு ராமனே ஒருத்தருக்காரு எதுவும் எழுப்புறேன்னு சொன்னால மக்கள் அங்க இருக்கிறாங்க எங்களால ஒண்ணும் பண்ண முடியல கொஞ்ச நாள் மன்னிச்சு சொல்லி எழுதுறாரு. இல்ல இல்ல எனக்கு அதே புரியலையா, அந்த பிரெஞ்சு ஆபீசர் எதுக்கு எழுது, ஆபீசரா யாரு அவரு? ஆமா பிரெஞ்சு தான் சார். என்ன என்னதுக்கு லெட்டர் எழுதுறாரு புரியல? பண்ருட்ல அவங்க ஆள் இருக்கா சாருங்க, பண்ருட்ல அவங்க ஆள் இருக்காங்க. சரி அவன் லெட்டர் எழுதுறாரு மார்க் டெவலப் ஆகல பரவாயில்ல எழுதுறாரு. வரலன்னு ஏன் வரலன்னு கேக்குறாரா? இல்ல சார் மார்க் அவங்க மார்க் பரவாயில்ல. ஓ அவங்க மார்க்கும் பரவாயில்ல. கிறிஸ்டியானிட்டியா? அது கிறிஸ்டியானிட்டி இல்லது பேர் ஏதோ ஒரு மார்க்கம் பரவல. ஏன் பரவலனாக்கா கேளுங்க, ரயில்வே டாமில் இருந்து ஆட்சி பண்ண யாரு டச் டச் சார் டச்சுக்காரர்கள். ஆமா அவங்க வந்து கிடையாங்க நான் தாளுக்கு ஏன் பரவலன்னு சொல்லிட்டு ஐயர் பதிலாரு இங்க ராமன் ஒருத்தருக்காரு அதை சத்தான எழுப்பணும் சொன்னதால சில மக்களும் அப்படியே ஒரு மாதிரி பைத்தியமா இருக்காங்க பண்றது கஷ்டம் அப்படின்னு எழுதுறாரு. அது மாதிரி ஐயா எழுப்பானது பறவை போச்சு. பார்வ நாவலர் ஆறுமுகன் அகேன்ஸ்டா இருந்தா இல்லையா? ஆறுமுக நாவலர் அகேன்ஸ்டா இருந்தார். ஆமா வரல இருக்கே. ஓகே. ஆமா அவர் அவட்டு அவட்டு இருந்த ஒருத்தர் வந்து மாமன் இருந்தார் தியாகேசன் மதுரையார். மாமன் தியாகேசன் மதுரையார் இருந்தார். அவர் என்ன பண்றாரு பொண்ணை கொண்டாந்து டெத்து பாடி கெட்டு போகல அப்படியே இருந்தது. ஒரு மாசம் கழிச்சு கட்ட வெள்ள ஆடிச்சான். ஆன உடனே சொல்லிருக்காங்க தெரியுமா பொண்ணு எழுதாக ஐயா பேர் பேர் வந்துடா இல்லையா? ஆமா பாடி வந்து மாசாம இருக்கும் அங்கே போட்டாங்க. விவரம் நடத்த முடியும் அடுத்த 40 கோடி பேதமே மாதமா நடத்த முடியும். காலம் கிடையாது, காலம் கிடையாது, காலமே கிடையாது எங்களுக்கு. ஆமா அடிநிலை முடிநிலை சுத்தகர்மான சுத்திகள் எல்லா வல்லவனையும் தான் அவசரம் நடத்துவாங்க. எல்லாம் செய்ய முடியும் சொல்லுங்க. ஒரே வளவன் எல்லாம் செயல் கூடும். சரியா? ஓகே. சரி ஓகே. சித்திகள் பார்த்துட்டோம். கர்ம சித்தினா என்ன, யோக சித்தினா, ஞான சித்தினா என்னன்னு பார்த்துட்டோம். ஓகே அடுத்து படிக்குமா? சத்தினி பாதம் தனி அழித்து என்னை மேல் வைத்த முதலித்த மறுபடி தாயே அருட்சக்தியின் திருவடி நிலையை எனக்கு அளித்து எல்லோருக்கும் உயர்ந்த நிலையில் என்னை வைத்து அமுதம் அளித்த கருணை வடிவான என் அன்னையே. பாருங்க
நரவேலோட சத்திரிய பாதம்னா பாதம் பாதம் எடுத்துவாங்க, அது வந்து சைவத்துல சத்திய நிபாதம்னு அர்த்தம். அது சத்திய நிபாதம் படிக்கணும், அத சத்தி நிபாதம்னு படிக்கணுமா? ஆமா, சத்திய நிபாதம் படிக்க கூடாது. சத்தி நிபாதம் படிக்கணும், சத்தி நிபாதம் அந்த நீய வந்து பாதத்தோட சேர்க்கணும். ஆமா, என்ன அர்த்தம்னா நிபாதம்னா வீழ்ச்சின்னு அர்த்தம். என்னங்க நிபாதம்னா வீழ்ச்சி, வீழ்ச்சி வீழ்தல், வீழ்தல், வீழ்ச்சி. ஓகே, சத்தி வீழ்தான், ஓ சக்தி வீழுது, சக்தி விழுது. அப்படின்னா என்ன குடுக்கிறதுனா கொடுப்பா, தானா விழுந்தா? ஓ, கூரிய பிச்சுக்கிட்டு கொட்டுதுன்னு வாங்கிக்கலாம், அந்த மாதிரி ஐயா. ஆமா ஆமா, கொட்டுதுன்னு சொல்லுங்க, சக்தி கொட்டுது. ஆமா, ம், அதான் சக்தி நிபாதம் தன்னை அடித்து. ஆமா, ம், என்னை மேல் வைத்தவங்க அவருடைய என்னை மேல் வைத்த அமுது அளித்த சக்தி தொண்டையை எனக்கு அழைத்து என்ன உயர்ந்த இல்லை என வைத்து அம்மெடுத்து கருணையுடைய நல்லையே. தெற்கீழ அருட்சக்தியின் திருவடி நிலைன்னு போட்டிருக்கிறீங்க. ஆமாம், அது என்ன மாதிரி சக்தி கொட்டுது அப்படின்னீங்க? ஆமாம் சாமி, சத்தினி பாதம் சொன்னாலே அது கொட்டதான், அருட்சக்தி கொட்டுது. ஓகே, திருவடி நிலையை எனக்கு அளித்து எல்லோருக்கும் உயர்ந்த நிலையில் என்னை வைத்து அமுதம் அளித்த கருணை ஏன் மரபுடை தாயே எனக்கு கருணை வடிவான தாயா? மரபு என்ன மரபு என்ன வழி மரபுனா வழி சாமி முந்தாரி படிச்சுமா? கல்லி கல்லி சன்மர மரபு படிக்கிற, சன்மர மரபு படிக்கிற, படிச்சோம் ஆகும் இல்லையா, மறந்துடுறேன். மரபுனா வழிப்பா? ஓ, வழி உடை தாயே வாப்ப, அந்த மாதிரி வழி, அந்த மாதிரி வழி அபிதத்த பெரிய செயல மேல வச்சு. ஓ, அவளோட வழியா? என் வழி தனி வழின்னு வாங்கல, அவங்க வழியா தான். மக்களே கேட்டு அப்படி கேளுங்கப்பா. ஓகே, இது என்னது மகேஸ்வரமா? நன்றி மகேஸ்வரமா. எனக்கு ஒரு கேள்வி வருது, இந்த ஒசூர்ன்றது எங்க இருக்கு? பெங்களூர் பக்கம் இருக்குங்க. வந்த ஊரு தாங்க, எங்க ஊர் மதுரை பக்கம் இருக்கு. எங்க நாங்க இங்க ஒரு டைட்டன்ல ஒர்க் பண்றதுனால இங்க ஒரு அவர் ஒரு 30 வருஷமா இருக்காரு. நான் கல்யாண ஆனதுல இருந்து இருக்கேன். என்னது டைட்டனா? ஆமா, வாட்சஸ் டைட்டன். ஓ, ஓகே ஓகே ஓகே. அடுத்து படிங்க, வேற யாரும் படிக்கிறீங்களா? ஆ, படிங்கம்மா. சக்தி சத்துருக்கள் எல்லாம் சாந்தி எனது ஏவல் செய் சித்தியை அளித்த தெய்வ நத்தாயே. இப்போ எல்லாம் படிக்கும்போது எல்லாம் யாரும் தெரியுமா? வள்ளலாருடைய பெருமை, எல்லாம் வள்ளாறு பெருமை, இதெல்லாம் எல்லா சித்தியெல்லாம் கொடுத்தாமோ எல்லா சித்தியும் யார் பெற்றது? சித்தி ஓரம் இல்லை, ஞாபகத்தி சித்தி ஓரம் இல்லை, எல்லா சித்தியும் வள்ளாறு அடைஞ்சாரு. இதெல்லாம் வள்ளாட்டு இருக்குன்னு அர்த்தம் புரிஞ்சுங்க. இதெல்லாம் அவருடைய பெருமை, இது அவர் அடைஞ்சாரு. என்னோட பாருங்க, சத்திய சித்தரெல்லாம் சார்ந்து அந்த யாரையோ செய் நல்லா லாபம் செய்யறாங்க. இதெல்லாம் புரிஞ்சுங்க, படிக்கும்போது சித்தெல்லாம் இல்லை, பெருமானுடைய நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது இது வந்து சித்திகளுக்கான விளக்கம் கிடையாது, அவர் அடைஞ்ச நிலைய அனுபவத்தை ஷேர் பண்றாப்ல, சரியா? ஆமா ஆமா ஆமா, நான் என்ன அடைஞ்சேன்றத நம்ம தெரியப்படுத்துறாரு. ஓகே ஓகே, அப்படி கொஞ்சம் நம்ம
தெரிஞ்ச போறாது. அச்சு வல்லார் அடைஞ்சாரு, எல்லா சித்தியும் வரலாறு அடைஞ்சாரு. அவரால் செய்ய முடியும். ஆமாயா, அடைஞ்சாதானே தெரியும், அனுபவத்துல வந்தாதானே இது என்னன்னு தெரியும். சொல்லுங்கம்மா, படிங்க அடுத்து. காரியங்கள் காரியங்கள் புரிகின்ற சக்திகளும் அதற்கு காரணமாயுள்ள சத்தர்களும் நான் இடும் பணியை செய்யக்கூடிய சித்தியை அளித்த தெய்வமே நல்ல அன்னையே. பாருங்க, சக்தி சக்தி என்ன காரியம், சத்தன்னா காரியம், அவங்களை அடக்கி ஆடுறவங்க காரணம் உள்ளவங்க இவங்க எல்லாரும் எதையாவது வல்லாறு தேவாலயம் செய்யறாங்களாம். யாரு எல்லா சக்திகளும் எல்லா சத்தர்களும் எல்லாம் வல்லாரத்தை பண்ணி செய்யறாங்களாம். என்ன வேலை எல்லாம் வேலை செய்யறாங்களாம். அந்த மாதிரி அப்படி ஒரு சித்தியை வந்து ஆடம் கொடுத்தாலாம் கொடுத்ததான் தயங்குறார். தயா தயனா அம்மா அம்மா மாதிரி அண்ணன் சொல்றாரு. தயா வந்து ஆகல, ஆண்டவன் வந்து முதல்ல அர்ப்பணம் சொல்லுவாரு, அப்புறம் பொருளேன்னுவாரு, சேமேன்னுவாரு, துணையன்னுவாரு, குருவேன்னுவாரு, தந்தையன்னுவாரு, தாயன்னுவாரு, உறவேன்னுவாரு, நட்பன்னுவாரு, விளக்கு சொல்லிட்டே வர எல்லாம் எல்லாம் இருந்தால் தான் குறிக்கும். சாத்திரமாக சொல்றாரு. இந்த பூஜைதான் தாயான்னு சொல்லுவோம், அம்மா தாயா இருந்தேன் தாயா விளக்குன்னு சொல்றாரு. இதெல்லாம் தாயா இருந்து எல்லா சக்திகளும் எல்லா சத்தர்களும் இவரை சார்ந்து இவர் என்ன வேலை என்றாரோ இந்த வேலை செய்யப்படியான ஒரு சித்தியை இவருக்கு கொடுத்தாராம். தாயார்தான் கொடுத்தாராம் தான் சொல்றாரு. தாய் பண்ற சக்திகளும் அது காரணமாக உள்ள சித்தர்களும் நான் இன்னும் பணியை செய்யக்கூடிய சக்தியை என்ன வேலை ஐயா என்ன வேலை வைக்கிறாரோ வேலை செய்யக்கூடிய சக்தி வந்து தாயா இருந்து எனக்கு கொடுத்தான். அது தெய்வம் நல்லா அநேகம். அப்ப ஐயா, இந்த சத்திய சத்தர்கள் நம்மளுக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அவர்கிட்ட சொல்ல வேண்டியதான். இந்த மாதிரி பண்றாங்க, கேட்டுதான் போனோம். யாரும் கேர் பண்ண அவன் யாரும் கேர் பண்ண வேண்டாம். ஐயா டப்பா போறோம், எல்லாம் எல்லாம் ஐயா அடக்கம். ஐயா தான் எங்க ஆளுநாள். அது புரிஞ்சு வந்து நிறைய புரிஞ்சுக்கல என்ன நினைக்கிறாங்க, எல்லாரும் மனுஷன் தானே நினைக்கிறாங்க, பக்திமான் நினைக்கிறாங்க. அவரோட பக்திமான் மந்திரம் மாத்திரம் இல்லை, சரி தெய்வமா இருக்கிறார், தெய்வமா இருக்கிறார். இந்த உலகத்திலேயே மரத்தை நினைக்காம இருக்கவே கூடாது. உலகத்திலேயே மன ஜெயிச்ச ஒரே ஆள் அவர் தான். மன ஜெயிச்ச ஒருத்தர் தான், அவர் காட்டு தான் மன ஜெயிச்சு நம்ம காட்டுறாரு. அந்த புரிஞ்சுட்டு அவரோட நடக்கணும், அவர் நம்பிக்கை நடக்கும், இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். எல்லா சத்தியத்தெல்லாம் அவர் கண்ட்ரோல்ல இருக்கு, எல்லா சித்தியும் அவர் கண்ட்ரோல்ல இருக்கு, எல்லாம் அவரால் செய்ய முடியும். அடுத்த ஒரு விடியுமா? சரிங்க, நான் இதெல்லாம் சந்தேகம் தான் கேளுங்க, அப்படி கேளுங்க. யாரும் கம் இருக்காதீங்க, முடிஞ்சா மாதம் மேல 50வது பாட்டுக்கு பாருங்க. பாட்டு வீட்டில் படிக்க பாட்டு அருமையான ஒரு பாட்டு, அந்த பாட்டு மாதம் பாட்டுலயே படிச்சிருவோம். இப்ப இது கொஞ்சம் படிச்சு படிச்சிருவோம். இப்பதான் 7 மணி சாமி, இங்க இன்னும் 1 ஹவர் இருக்கு. பட்டுன்னு மேல டைம் பாக்குறீங்க, நீ அடிப்படையில பாத்து கோவம் இருக்கு. நான் மேலதான் ஒரு கிளாக் இருக்கு, கிளாக்கு நான் பாத்துருக்கேன். 1 ஹவர் இருக்கு, இது முடிஞ்சு கூட உங்களுக்கு ஒரு கிளாஸும் இல்ல. அப்புறம் என்ன மேல பாக்குறது இருக்கு? கடவுளே தன்னிகர் இல்லா தலைவனை காட்டியே என்னை மேலேற்றி ஈனத்தாயே, தனக்கு ஈடு இணை சொல்ல முடியாத தலைவனை காட்டி என்னை உயர்ந்த அனுபவ நிலைக்கு ஏற்றிய இனிய நல்ல அன்னையே. அம்மையை கண்டேன், அவள் அருள் கொண்டேன், அமுதமும் உண்டேன் அடி அம்மா, அமுதமும் உண்டேன் அடி, தாங்கும் அவள் அருளாலே நடராஜர் சந்நிதி கண்டேனடி அம்மா, சந்நிதி கண்டேனடி, சந்நிதியில் சென்று நான் பெற்ற பேரது சாமி அறிவாரடி அம்மா, சாமி அறிவாரடி. பாருங்க, இது அறியா வந்து தன்னுடைய நிறைய அடையாளத்தை ஆடுறா. பாருங்க, தண்ணீர்லாம் தலைவனை காட்டி அவன் ஈடு யாரும் கிடையாது,
எனக்கு ஈடா யாரும் கிடையாது. சரி, இப்போ தன்னை காட்டியே என்னை மேல இனிய தாயாங்கிறார். இப்ப நான் ஒரு கேள்வி உங்களை கேக்குறேன், தலைவன் யார் தாயா? அந்த கேள்விதான் நானும் கேட்கலாம்னு நினைச்சேன், ஆனா நீங்க என்கிட்ட கேக்குறீங்க. தலைவி வந்து தலைவி யாரா தாயாரா என்ன சொல்றீங்க? தலைவன் யார்? தலைவன் யாரு தாய் யாரா? தாய வந்து அருட்சக்தி, தலைவன் வந்து கடவுள், புடிச்சு போங்க. சரியா? தப்பு. அப்புறம் வேற யாராவது யாராவது சொல்ல முடியுமா? வேற சொல்லுங்க மக்களே, சொல்லுங்க மக்களே, வேற யாருன்னு சொல்லுங்கப்பா. ஏன்னா ரெண்டு பேரு, ரெண்டு பேரும் நினைச்சாக்க அருள் சக்தியே ஏத்துக்க அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கு. கடவுள் ஒருத்தர் தான், ரெண்டு பேருனாக்க அருள் சக்தியும் எடுத்துக்கலாம். அப்ப ரெண்டு பேரு தான் இருக்கணும், இவங்க தாய் தந்தை. தந்தை வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், தாய் வந்து வள்ளலாருங்கயா. வள்ளலாருதான் கொடுத்துருக்காங்க, தாயா இருக்க முடியும். தாய் வந்து அருட்சக்தியா, தலைவர் வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், கடவுள் அனாதி, அருட்சக்தி அனாதி அப்படின்றாங்களே, ரெண்டு பேர் தான் இருக்கீங்க. அனாதிய கடவுளிடத்தில் அருள் சக்தி அனாதி. வேற யாரும் எதுவும் சொல்றீங்களா சாமி? சத்தியாரம் பண்ணாதான் விளக்கம் வரும். உங்களுக்கு தோன்ற ஐடியா சொல்லுங்கப்பா. தப்பு இல்ல, தைரியம் சொல்லலாம். கேள்வியை கொஞ்சம் சொல்லுங்க ஐயா திரும்ப. கேள்வியா? தலைக்கு நிகர் இல்லாத இல்லாத தலைவன் என்னை காட்டி என்னை மேலேற்றி தாயேங்கிறார். அப்படி தலைவனுக்கு தலைவன் யாரு? தலை காட்டி தாய் யார்? தாய் யாரு, தலைவன் யாரு? அதான் அதான் கதைங்க. யார் அந்த தலைவர், யார் அந்த தாய்? சிற்சபை அனுபவமாங்கயா. என்ன கேட்க கூடாது, நீ பதில் சொல்ல. தலைவர் வந்து சொல்லுங்க, தலைவர் என்னது, பொற்சபையா? தலைவர் வந்து சிற்சபை, தாய் வந்து தாய் அருள் சக்திங்கயா. ஓகே, அமுதமே தாய், அமுதமே இல்ல இல்லங்க, இங்க கீழே எங்கயோ வெட்ட இருக்குது. அம்மையை கண்டேன், அவர் அருள் கொண்டேன், அமுதமும் உண்டேன் அடி, தாங்கும் அவள் அருளாளி, நடராச சென்னதி கண்டேன். நடராசர் வந்து இந்த உள்ளொலியோட இதா, ஒண்ணும் புரியல. அவள் அருள் கொண்டேன்னாலதான் நினைச்சேன். இந்த பாட்டு முன்ன ரெண்டு அடி பார்த்தா தெரிஞ்சிருக்கோம். போச்சு, இப்ப ஆணி பொண்ணம் பழ காய்ச்சியை திறக்கணும் பாப்ப. அது வந்து இல்லைங்க, சொல்லாதீங்க சொல்லாதீங்க, முதல்ல நாங்க பாக்குறோம், நாங்க கண்டுபிடிக்கிறோம். எவ்வளவு நாளைக்குதான் குரு நம்பிக்கிட்டு இருக்கிறது? இல்லைங்க, இப்ப மக்கள் கண்டுபிடிச்சு செல்வாங்க பாருங்கயா. தைரியமா சொல்ல. இல்லைங்க, அம்மையை கண்டேன், அவர்கள் கொண்டேன் கிட்ட வந்துட்டாங்களா? தைரியமா சொல்லலாம். மற்றவர் நின்று வழிகாட்ட, அதா இல்ல கீழமங்கலம் திருவாயில் ஆனந்தவல்லி என் அம்மை இருந்தாலடி, அம்மா அம்மை இருந்தாலடி, அம்மையை கண்டேன், அவர்கள் கொண்டேன், அமுதமும் உண்டேன் அடி. அமுதம் அம்மை வந்து நான் நினைக்கிறேன் பேரொலி நினைக்கிறேன், பொற்சபைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்புறம் தான் அமுதம் வருது, அப்புறம் பொன்னொலி தந்தைன்னு நினைக்கிறேன், அப்படின்னு நினைக்கிறேன்.
ஐயா நடராஜர் தாங்கய்யா. நடராஜர் சந்நிதி வந்து அப்பன், அம்மை வந்து அமுதம். என்ன இந்த பொற்சபையில இருந்து தானே நடராஜரை பார்க்க முடியும் அப்படி நினைக்கிறேன். பொற்சபை இருக்கு இல்லையா? அமுதம் வருது இல்லையா? ஆமா அம்மையா சொல்றாரு. ஆமா அம்மையா கண்ட பொற்சபை தான் சொல்றாரு. ஆமா நீங்க சொல்லிருக்கீங்கயா, அதாவது மரண்ட மருங்க இந்த இது என்னது பேரொலி பாக்குறது வந்து இந்த உயிரொலியா, அடுத்து வந்து பொன்னொலி வந்து அருளொலி சொல்லுங்க. தலைவர் வந்து நடராஜர் சரியா? உள்ளொலிதான்பா உள்ளொலி. ஓகே உள்ளொலி உள்ளொலி முந்தி வந்து பொன்னொலி வருது இல்லையா? பொன்னொலி வருது அதான் நற்றாய். ஆ பொன்னொலி தான் வந்து அமுதம் சாப்பிட்டு உள்ளொலி காட்டுது. ஓகே ஓகே இதான் உள்ளொலி காட்டுது. ஆமா ஆமா அதான் அவள் அவ்வளோ நல்லா நடந்தே பண்ணல பாருங்க. அதான் அந்த பாட்டு போட்டேன். அவள் அவ்வளாலே நடந்து கண்டேன். ம் கண்டு எப்படி கண்டாரு? யாரால? அம்மையா கட்டேன்ல அம்மன் சாப்பிட்டேன். அம்மன் சாப்பிட்டு எங்க? பொன்னம்பலத்துல. பொன்னம்பலத்துல அம்மன் சாக அவ்வளவு எல்லாரும் அதுதான் அதுதான் வந்து அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. ஓகே ஓகே ஓகே. அடுத்து கவிதாமாக்கு நன்றி. அடுத்து படிங்க. அகதவு மலை 50வது பாட்டு பார்க்கலாம்னு சொன்னாங்களே ஐயா, இது கொஞ்சம் முடிச்சிருவோம் அப்புறம் 50வது பாட்டு பார்ப்போம். ஒரு 5 நிமிஷம் முடிச்சிருவோம். ஓகேங்க. 50வது பாட்டு அது ஒரு அரை மணி நேரம் பிடிக்கும் இவர் சொல்றத பார்த்தா. வேற பிடிக்கும் இதுயா, இது நான் படிக்கிறேன். வெளிப்பட விரும்பிய விளைவெல்லாம் எனக்கு அளித்தளி தின்புசை அன்புடை தாயே. இது நான் படிக்காம சொல்லிடுவேன். தீய எண்ணங்கள் தகாத ஆசைகளும் மனதிலே தோன்றினாலும் அவற்றை அப்படியே வெளியே கூறினால் இழிவு ஏற்படும் என்பதை உணர்ந்து தன்னை மிகவும் நல்லவராக காட்டிக்கொள்வதே மனித இயல்பு. தான் பொய்யே சொல்வதில்லை என்றும் அயலால் பொருள் மீது ஆசை கொள்வதில்லை என்றும் எந்த தவறும் மனமறிந்து செய்வதில்லை என்றும் இப்படி என்றும் இப்படித்தான் வெளிப்படையாக கூறுவது. இப்படித்தான் வெளிப்படையாக கூறுவது. வெளிப்படையாக விருப்பமாக என்னென்ன கூறுகின்றேனோ அவற்றையெல்லாம் எனக்கே அளித்து இன்புற செய்வாய் என் அன்னையே. குறிப்பு: மனதிலே தோன்றும் தீய எண்ணங்களை அழித்து விடாதே என்பது. ஓகே. மனதிலே தோன்றும் தீய எண்ணங்களை அழித்து விடாதே என்பது வேண்டுதல். புரியவில்லை. அதாவது ஏன் இந்த வெளிப்பட விரும்பினா எதெல்லாம் நம்ம வெளியே காட்டணும், எதெல்லாம் மறைக்கணும்னு, சிலது வெளியே காட்டணும் சிலது மறைக்கணும்னு நம்ம நினைப்போம். சேத்தனியா? அதாவது என்ன பண்ணுவோம், நம்ம மனசுல நல்ல நல்ல எல்லாமே இருக்கு. நம்மள சொல்லும் போது நம்ம நல்லவளதான் காட்டி விரும்புறோம். ஆமா. ஆனா என்ன பண்ணுவோம், நான் பொய்யே சொல்ல மாட்டேன் சார்ன்னு சொல்றேன். இந்த பணம் அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்றேன். அதே பொய். அதான் அது இதெல்லாம் பொய் தான். ஆனா இது வெளிப்படுத்துற மதிப்பு தெரிஞ்சதுல எனக்கு. ஆமா. அதனால வெளிப்படுத்துற இத. ஆமா. வெளிப்படையா நான் என்ன விரும்பி சொல்றனோ அது எனக்கு கொடுங்க. அதாவது மனது நினைக்கிறல்ல, உங்களை வந்து நீ நல்லா இருப்பான்னு சொல்லுவேன். மனசு உள்ள வந்து
நினைச்சுக்கேன். இருக்காங்களா அப்படியே? நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் இருக்காங்க நினைச்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது மனசு கெட்ட நோய் பாருங்க, இதெல்லாம் அதை சொல்லுது. இருந்தாலும் மறைப்பினால அதில் விழாத்த விருப்ப பாயிண்ட்னால வெளிப்படையா சொல்றேன் பாரு, அதெல்லாம் கொடுத்துருக்க எனக்கு வெளிப்படையா கூட. எதெல்லாம் ஐயா, அதாவது எதெல்லாம் நான் வெளியே காட்டணும்னு விரும்புறேன்னா அதை கொடு. இல்ல இல்ல, அது பாருங்க வெளிப்பட விரும்பி வெளிப்படை சொல்ல பாருங்க, விரும்பி வாழ்த்தப்பட்டார் பாருங்க. இருக்கு வெளிப்படைன்னா, டேய் நீ ஓஞ்சி படா வெளியே சொல்றதுதானே. ஆமா, அது தலைப்படா இல்லையா, அத விரும்பியே சொல்ல பாருங்க. வெளிப்படை விரும்பி சொல்றது, நல்லா இருப்பாப்பா, ஒரு குறையா வராதுப்பா, அவன தொல்லா இருக்கலாம்ப்பா, கவலைப்படாத, விரும்பி சொல்ற பாருங்க. வெளிப்பட விரும்பி சொல்ல கூட உள்ள நினைக்கிறேன் பாரு, இன்னும் ஒழிப்பு இருந்திருக்க நினைக்கிற கேட்டதெல்லாம் கொடுத்துறாரு. அதாவது இதுல மனசு நிறைய என்ன கொடுக்காதுங்கிறத ஓப்பனா சொன்னா மறைச்சு விடுறா பாருங்க. மனசு தீயெண்ணெல்லாம் வரும், அப்பா அதை கொடுத்துடாதப்பா, மனசு தீயெண்ணெல்லாம் கொடுத்துடாத, வெளிப்படை நல்ல மாதிரி சொல்றேன் பாரு, நடிக்கிறேன் பாரு, அதை கொடு. வெளிப்படையா உள்ள கோபமா கொடுத்துடாத, வெளிப்பு விரும்பி சொல்ல அதை கொடு. வெளிப்படையா பேசுறதுக்காக விரும்பி சொல்றதை கொடு, கோபமா சொல்ல கொடுத்துடாத. அதாவது எது நடக்கணும்னு நான் விரும்புறேனோ அதை செய்ய, நடக்க கூடாதுன்னு விரும்பி சொல்லுத. கோமா சொல்லுது ரெண்டு இருக்கு இல்லையா? ஆமா, விருப்பம் சொல்லலாம், கோமா சொல்லலாம் இருக்கு இல்லையா? விருப்பு வெறுப்பு வெளிப்படையா விருப்பமா சொல்ற மாதிரி அதை கொடு. வெளிப்படையா விட வேகமா விருப்பம் சொல்ல கொடுத்துடாத. நான் விருப்புல ஏதாவது சொல்லுவேன், அதை கொடுத்துடாத கொடுத்துடாத. அதே மாதிரி உள்ளது மனசுக்குள்ள நிறைய கட்டணம்லாம் இருக்கும், அதை குத்துறாது. அதை இப்படிலாம் கேட்காம இந்த வார்த்தைலாம் சொல்லாம சாமர்த்தியமா வெளிப்பட விரும்பியான்னு எழுதுறாரு. வெளிப்பட விரும்பியான்னு பாருங்க, வெளிப்பட வெளிப்பட நல்லதான் சொல்லுவோம், விரும்பியன்னா விருப்பதான் தந்துடாது. கோமசனா குத்துற வெளிப்படையெல்லாம் குத்துறாரு. விரும்பி சொல்ற விளையெல்லாம் எனக்கு அளித்தது இன்பு செய்ய வெளிப்பட விரும்புறனோ அதை கூட, எதெல்லாம் நான் வந்து வெறுப்புல ஏதாவது செஞ்சிருவேன் அதை குடுத்துறதுப்பா. இன்னொன்னு வந்து சில விஷயங்களை நான் வெளியே காட்ட விரும்புவேன், சில விஷயங்களை நான் வெளியே காட்ட விரும்ப மாட்டேன். அந்த வெளியே காட்ட விரும்புற விஷயம், அதாவது நான் நடிக்கிறேன் ஆனா அதையே எனக்கு வந்து சொந்தமாக்கிரு, சும்மா நடிச்சுட்டு இருக்கிறேன் அப்படி சொல்லலாமா சாமி? இப்ப உதாரணத்துக்கு நான் வந்து பெரிய கஞ்சேன் ஆனா தர்மம் செய்யற மாதிரி வெளியே காட்டிக்கிறேன், அத குடு. இப்ப எதெல்லாம் வந்து மக்கள் வெளியில காட்டணும்னு விரும்புறாங்களோ அதை குடு. என்னையா பசித்தோல் போத்திய புளியால இருக்கீங்க, வெளியில ஒரு மாதிரி இருக்கீங்க, உள்ள வேலை வேலையை பாக்குறீங்க, பழகி பார்த்தாதான் தெரியுது யாரு என்ன சூழ்நிலை அப்படின்ட்டு, இல்லாத வேலையை பாக்குறீங்க. மக்களே அமைதியா இருக்கீங்க, அப்ப புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அடுத்த ஒரு நானே பட்டுகிறேன். என் அகத்தோடு புறத்தென்னை எஞ்ஞான்றும் கண்ணென காக்கும் கருணை நற்றாயே. மனம் புத்தி சித்தம் ஆங்காரம் உள்ளம் எனும் அகத்துருப்பு அகத்து உறுப்புகளாய அகத்துருப்புகள் அகத்து உறுப்புகளாகிய அந்தகரணங்களையும் மெய் கை மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய புற உறுப்புகளாகிய இந்திரியங்களையும் கண்ணை இமை எவ்வாறு காப்பாற்றுகின்றதோ அவ்வாறு எக்காலத்தும் காக்கின்ற தயவுடை நல்ல அன்னையே. இங்க வந்து என்பட்ட பத்தியெல்லாம்
அது எதிரி மலைப்பட கீழே கண் இருப்பாருங்க, அங்கே மேலே எண் போட்டார், மேலே எண் தான் பண்ணோம், இல்லை தான் பண்ணோம். ஏ இன் நான் ரெண்டு சொல்லி தானே போடணும். ஆமாம் ஆமாம், கீழே கண் வந்துடும் இல்லையா, இது பிழை இல்லையா, பிழை இல்லை, அதாவது கண் வந்துடும் இல்லையா, கண்ணுக்காக மேலே எண்ணு மாற்றி போடுறது இறக்கணும். ஓ அப்படி ஒரு இலக்கணம் இருக்கு. ஐயா இலக்கணம் தெரியலன்னா இப்போ புரியாது போல இருக்கு. என்னன்னாக்கா என்றதுன்னு நினச்சிக்குவோம். ஆ தப்பு, என்னக்கா தொழு, எனக்கு கீழே கண்ணென காகம் சொல்லலாம் இல்லையா, அதை மாற்றக்கூடாது. ம், கண்பால் காப்பாற்றணும்னா கண்ணை மாற்ற முடியாது, அதனால் மேலே எண்ணெய் மாற்றலாரு. ம், என் அகத்தோடு, என் அகத்தில் உள்ளத்தில் குடத்தில், ஆமாம் அகத்தில் மாத்திர அகத்தில் என்ன இருக்கு, மனம் புத்தி தாங்காரம் எல்லாம் உள்ளெல்லாம் உள்ளே இருக்கு. சரி, குடத்தில் வந்து இந்திய வெளியில் இருக்கு. ம், இந்த அகங்காரங்களுக்கு உள்ளங்களையும் கர்ணங்களையும் இந்திரியங்களையும் என்றைக்குமே கண் போல கண் வந்து எமே காப்பாற்றியா இருப்பாருங்க, வச்சுட்டே இருப்பாருங்க. ம், கண் போல என்னை காப்பாற்றுறேன், கண்ணு உள்ள தாயே அப்படி ஆண்டை காப்பாற்றுறாங்க, அப்படி அப்படி கண்ணை மேலாம் போல காப்பாத்துறா போல நம்மளை ஃபுல்லாக காப்பாற்றுறானா, ஆத்திரியும் புறத்துலையும் காப்பாற்று கண்ணு தாயே. அப்படி ஐயா அது அவருக்கா நம்மளுக்கா, இது அவர் எழுதினாரு, என்ன என்ன போட்டாரு அவருக்கு தானே, அவருக்கு நம்ம இப்ப நம்ம படிக்கிறது எப்போ நம்ம தானே படிக்கிறது, நம்மளே காப்பாற்றல, நம்மளே இப்ப நம்ம படிக்கிறது வந்து இது ஐயாண்ட கேட்கறது விண்ணப்பம் தானே இது. ஆமா ஓகே, அதாவது மனம் புத்தி சித்த அகங்காரம்ன்ற அகத்து உறுப்புகள். ஓ அது அகத்து உறுப்புகள்லையா? ஆமா, நான் கூட அகத்து உறுப்புகள்னா ஹார்ட்டு லிவரு அப்படின்னு நினைச்சேன். ஓகே அடுத்து படிங்கப்பா. யாரும் மகாதேவி போமா? சரி இதோட முடிச்சுக்கோங்க. மகாதேவா அரை மணி நேரமே பத்தாது, இன்னைக்கு பாப்போம் பாப்போம். மகாதேவ மாலை உரை இருக்குது, உரையும் எடுத்துக்கணுமா? எதியா மெய்ஞான விருப்பத்தில் அப்படி சொல்லுங்க. திருப்தியா இருக்குமா? ஒரே எடுத்து உரம் எடுத்து பாருங்க, அப்பதான் தெரியும் உங்களுக்கு. சொல்லுங்க, உரையை கையில வச்சுங்க, சொல்லுங்க, அப்புறம் பாருங்க. உரைய விளக்கம் சொல்லுங்களா, யார் நானா? என்ன சாமி, அந்த அளவுக்கு அறிவு இருந்தாக்கா நான் உங்களை கூப்பிட்டுருக்கே மாட்டேன். பாட்டு போடுங்க. என்ன ஏதே 50வது பக்கத்துல புடிச்சு போச்சு. இல்ல இல்ல இல்லைங்க, பட்டுக்கு போயிருச்சியா? ஏ ரெண்டு பாட்டா போட்டிருக்கீங்க, கிளியராகவே இல்லை. ஏன் இந்த புக் இருக்குதா உங்ககிட்ட? உத்தரவிச்சானீங்க? உத்தரவிச்சானீங்க? அதான் கொடுத்த, நான் வந்து சேர்ந்துச்சான்னு கேட்டேன். வரலையா? வரலையா? சரி சொல்லுங்க, படிங்கப்பா. யாரும் படிங்கப்பா மக்களே, யார் உறுப்பு போடுறீங்களோ படிங்க, பாட்டம் போத படிங்க. மெய்ஞான விருப்பத்தில் ஏறி கேள்வி மீதேறி தெளிந்து இச்சை விடுதல் ஏறி அஞ்ஞானம் மற்றபடி ஏறி உண்மை அறிந்தபடி நிலை ஏறி அது நான் என்றும் கைஞானம் கலன்றேறி
மற்றவெல்லாம் கடந்தேறி மௌன இயர் கதியில் ஏறி எஞ்ஞானம் அறத்தெளிந்தோர் கண்டும் காணோம் காணேம் என்கின்ற அனுபவமே இன்பத் தேவை. ஓகே சரி, மொத பத்தி விளக்கத்தை ஒரு ஆள் படிங்கப்பா. படிக்க வேணாம், படிக்க வேண்டாம். ஓகே சொல்ல சொல்லுங்க, சொல்ல சொல்லுங்க. அதுதான் விளக்கத்துக்கு தான் போட்டுமே, அப்புறம் என்ன சொல்ல சொல்லுங்க. இதை மூடணும் முத. இப்போ சொல்லணும். விளக்கத்தை சொல்லுங்க மக்களே, சொல்லுங்கப்பா உங்களுக்கு என்ன தெரியுது. யார் வயசுடைய என்ன சொல்லுமா, யாராவது சொல்லுமா, ட்ரை பண்ணி பார்ப்போம், தப்பு என்ன இருக்கு. யார்ட்டு இல்லையா? நான் சொல்லிட்டா சொல்லுங்க. அவன் ரெடியா இல்லையா, யாரா இல்லையா? அதான் மக்கள் சொல்லிட்டோம், மக்கள் சொல்லிட்டோம். சொல்லுங்க மக்களே சொல்லுங்க. மகேஷ் எல்லாம் சொல்லுமா. கொஞ்சம் கொஞ்சம் தெரியறது மட்டும் சொல்றீங்க. சொல்லுங்க. மெய்ஞான விருப்பத்தில் ஏறினா உண்மையான நெறியை நோக்கி போடுறதுங்க. மெய்ஞான விருப்பத்தில் ஏறி கேள்வி மீது ஏறி தெளிந்த இச்சை விடுதல் ஏறி இச்சைகள் எல்லாம் விட்டுட்டு எது சரி எது தவறுங்கிற அந்த ஒரு கரெக்டான பாதையில போறதுங்கய்யா. ஓகே. அப்புறம் வந்து அஞ்ஞானம் மற்றபடி ஏறி, அதான் ஞானத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கு, அஞ்ஞான மற்றபடியே ஏறி அதையெல்லாம் தவிர்த்து அடுத்த உண்மையை நோக்கி போறதுங்கய்யா. உண்மையான நிலையை நோக்கி போறது அறிந்தபடி நிலை ஏறி அது நான் என்னும் கைஞானம் கலன்றேறி, அதாவது கடவுள் வேற நான் வேற அப்படிங்கிற அந்த இதும் தாண்டி அதுக்கும் மேலே போய் மற்ற எல்லாம் கடந்தேறி மௌன வியர்கதியில் ஏறி, அந்த கேள்வியெல்லாம் கடந்ததுக்கு அப்புறம் அந்த மௌனங்கள் அந்த கதியில ஏறி எஞ்ஞானம் அறன் தெளிந்தோர் கண்டு காணோம் என்கின்ற அனுபவம் இன்ப தேவை. கடைசியில வந்து அந்த அனுபவ நிலைய வந்து நோக்கி போறதுங்க. இதான் எனக்கு தெரிஞ்ச சொல்லியிருக்கேன். இல்ல இல்ல, வினோதினி அம்மா. வினோதினி அம்மா கோயம்புத்தூர். நான் ட்ரை பண்ணிட்டேன். அப்படியே ட்ரை பண்ணுறீங்களா? இப்படி பண்ணிங்களா, மேலே படுத்துறீங்களா? நான் ட்ரை பண்ணுறேன், நான் ட்ரை பண்ணுங்க. மெய்ஞான விருப்பம், ஞானத்தில் ஒரு விருப்பம் வரணும் முதல்ல. விருப்பம் வந்தோடனே அதை தெரிஞ்சுக்கணுன்ற கேள்வி. கேள்வி வந்து ரெண்டு இருக்கையா, ஒன்று கேட்குறது இன்னொன்று கேள்வி கேட்குறது, காதால் கேட்குறது கேள்வி கேட்குறது. அந்த கேள்வி கேட்க கேட்க தான் தெளிவு ஏற்படும். தெளிவு ஏற்பட்டுச்சுனாக்கா இச்சையை விட்டுருவோம், ஆசை போயிடும். ஆசைனா இப்படிதான் ஏறி அஞ்ஞானம்லாம் இல்லாத படியில ஏறிடுவோம். அஞ்ஞானம் இருக்காது, ஆசை போச்சுன்னா அஞ்ஞானம் இருக்காது. அப்புறம் உண்மை தெரிஞ்சிடும். அப்புறம் அந்த உண்மை தெரிஞ்சோடனே அது நான் தான் முடியல, இல்லாட்டு அதுன்னா கடவுள், அது நான் ஆனேனே, நாம் வந்து அது ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். கடவுள் நம்ம வேற, நம்ம வேற இல்லைன்னு வந்துடும். கை நான் இன்னும் கைஞானம் கலன்றி, கைஞானம் தான் தெரில என்னன்ட்டு, அது நான் என்ற கெட்ட ஞானமோ என்னன்னு தெரில, அது வேற நான் வேற அப்படின்ற கைஞானம். கைஞானம்னு கைனா மனசு தானே, சாமியா மனசு தானே, வெறுப்பு வெறுப்பு கலன்றி மற்றதெல்லாம் கடந்துட்டியா. கடந்த பிறகு வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் வந்து விட்டது. மௌனம் இயர் கதியில் ஏறி எஞ்ஞானம் அறிந்து அறத்தெளிந்தோர் அப்படியெல்லாம் அறிஞ்சு அவனே பார்த்துட்டு இன்னும் பார்க்கலன்னு வானா அவ்வளவு இருக்கான். சரியா? சரி. ஒரே ஒரே எடுத்து சரின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு.
ஓகே, ஒரே மெதுவாக படிப்போம். ஓகே அப்படிடா மக்க ஆ படிங்கப்பா. யாரும் இல்லை இல்லை, தெரியுதா முத ஸ்கிரீன்ல நான் காட்டுறது தெளிவா இருக்கா? சரி 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 போகிறோம். பசபசன்னு இருக்கிற மாதிரி இருக்கு. எங்க சரி அடைய முதல் பாருங்க, மெய்ஞ்சான வேட்பாளர் இல்லையா, அது மாத்திரம் விலக இப்போ ஓகே. மதியம் மாதிரி அப்படியே வச்சு மதியாதிகாரிங்க. இல்ல சாமி மேல காட்டுறேன் வெய்ஞான விருப்பத்தில் ஏறி அப்படின்னு சொல்றேன். அதான் இறை அலைய சரியே கிரியே யோகம் ஞானம் என நான்கு வழியில முன்னோர் வகுத்தார்கள் இல்லையா. முடிந்த முடிவானது ஐயான சொன்னாரு இந்த மயிலாண்மையினார் ஏமாத்தி சாகக்கல்வி சொத்த நிகரம் அதாவது கடவுள் இருந்து ஆய்மே அம்மைய மாதம். ஓகே அதான் முடிந்த முடிவு இல்லையா. சரி ஞானத்தை முடிவு என்ன, கடவுள் இருந்து அம்மைய மாதம் அதான் ஞானத்தை வழிபாடு. சரி அது அந்த உண்மையை அந்த உனக்கு மெய்ஞானம். எது மெய்ஞானம்னா ஆண்ட அடையதான் மெய்ஞானம். ஆண்டனா அடையிறது தான். ஆமாம் அந்த ஆண் பெற்ற சாகிறது இல்லை மின்னு பறவை இல்லை அதாவது ஐயாத மறு மெய்ஞான வரவன் பார்த்துருந்தார் மறு நிறைய சொல்றார் தேவன் சொல்றார் தேவனில் மெய்ஞான வர நிறைய கொடுத்துருந்தார். ஏ மெதுவாக சொல்லிங்கயா அங்க வேகமாக சொல்றீங்க இல்லையா. தேவனி மாலையில் மலையும் மெய்ஞான மயமாய் கூடும் அப்படி பண்ணார் பதி பூஜை ஒரு பாட்டு அது பாட்டு பாருங்க பதிபூசை நற்கிரியாளா அதா. ஆமா ஆமா 52 ஐந்தாம் திருமுறை 52வது பதிகம் எங்கெல்லாம் வருது பாருங்க பாட்டு தொடங்கும் பதிபதி நற்கிரியால் பதி பூஜை கிரி பண்றோம் இல்லையா. மரம் வந்து பசுனா அஞ்சு மரம் நீங்கி சுத்த பகவான் யார அடுத்த பகவான சுத்தபானிக்கு வரும் அடுத்த நீங்க சுத்தபானிக்கு வரும் அப்ப பதி யோக நிலைமையானால் யோகம் பண்ண யோகம் பண்ண யோகம் அது சரிகை முடிஞ்சு வச்சு யோகம் யோகத்தினாலன்னா மதி பாதுகாட்டை அடங்கும் மதி பாத நீங்கிடும் ஆதரவு அடையிடும் ஆசையா. ஆமா மதிப்பா அடையிடும் இப்படி அடங்கவே அடையினா மலை திகைப்பில்லாத மெஞ்ஞான மாயமாய் மரபு நிலை கூடும். மெய்ஞானத்தை உங்களுக்கு இப்ப அப்படிதான் மெஞ்ஞானம் வந்து வரப்பறை சாகிறது பிறந்து சார் பிறந்து இல்லையா எல்லா நிலைதான் மெய்ஞானம். அதுதான் இங்க கொண்டு வரீங்க அதாவது இங்க இல்ல மெஞ்சா எழுபத்தி வந்து இல்லையா பாட்டு ஆரம்பம் இல்லையா இறைவனின் அடிய வழியும் உண்மையான ஞான நிலை அறிந்து அனுபவம் பெற்றோர் மரணம் அடைவதில்லை இதானே சொல்றீங்க. இப்ப அதாவது உண்மையான மெய்ஞானத்தை அடைஞ்சவங்க வந்து மரணம் அடைய மாட்டாங்கன்னு இங்க இருக்கு இந்த தெய்வமணி மாலையில. அதான் பிறப்பது இல்லை வரப்பட்டு வரப்பட்ட வரணும் பிறக்கிறது போகிறது சாகிறது இல்லை கிடையாது அதுதான் மீண்டும் பிறப்பது இல்லை மீண்டும் பிறப்பதும் இல்லை மெஞ்சான மாயமா வரதுனால கூடும் தெய்வம்லாம் சொல்றார் இல்லையா. பின்னாத்தம் எப்போ ஆகும் சுத்தபிரணவ ஞான தேகம் பெற்றாதான் முத்தேக சித்தி ஆகும். சுத்த பிரணவ ஞான தேகம் பெற்று பெறுவதே முத்தேக சித்தி. ஓகே இறைவன் ஞான தேகத்தை என்று அழைக்கிறாங்க. வாழ் ஞான தேகாவா கடல் நிலையிலிருந்து அம்மையமாதம் என்பதும் ஞானதேகம் மாறுவதும் எனவே ஒவ்வொருவருக்கும் மெய்ஞானத்தை அடைய ரெண்டு நல்ல விருப்பம் ஏற்றேன் இதை அடையணும் என்ன அடையணும் அம்மையமானங்கிறத ஒவ்வொருத்தரும் அடையணும் அதான் மெய்ஞானம். ஞான தேகம் பெறணும்னு விரும்பணும் சரியா மெய்ஞானம். ஆமாம் அதான் இந்த விருப்பம் ஒன்று மேலோங்கி நிற்க வேண்டும் ஏறினார் பாருங்க விருப்பம் விருப்பம் ஏறினார் இல்லையா இந்த விருப்பம் தான் வராது ஏறினா மேலோங்கி இப்படி நிற்கணும்
பிறகு வெறுப்பு அஞ்ஞானத்துக்கு விருப்பம் ஏற்படும். பிறகு வெறுப்பு ஞானத்தை விருப்பம் ஏற்படும். இப்போ ஐயா, விஞ்ஞானத்தை ஏற்படும். ஆ அப்ப சிம்பிளா சொல்லணும்னாக்கா, கடவுள் ஆகணுன்ற விருப்பம் சரியா, அதான் விஞ்ஞானம் இருக்கும். மெய்ஞானன்றது கடவுள் ஆகணும், சாவு கூடாது. ஆமாம் ஆமாம் முடிஞ்சு. ஆச்சா. மெய்ஞானம் தான், அதுதான் மெய்ஞானம். உண்மையான ஞானம் வந்து இப்போ உலகத்துல இது கண்டுபிடிச்சேன், அது பண்ணேன், இது இல்லை பண்ணேன், இல்லை அது இல்லை சித்து பண்ணேன், அதை பண்ணுனேன், அதெல்லாம் இல்லை. இல்லை ஞான ஐயா, அதாவது ஞான சித்தியை பெறணும் சரியாயா? முடியுமா? முத ஆமாம் பார்த்தோமே. ஆமாம் ஓகே ஓகே, அடுத்தியா ரெண்டாவது அடுத்தது. விருப்பத்து கேள்வி மீது ஏறியா? ஆமாம் இப்ப கேள்வி மீது ஏறி சொல்றீங்க. அது மேலே வாங்க. மெய்ஞானத்தை விருப்பம் வந்தா ஞான தொடர்பு வரும். ஞான கருத்தெல்லாம் கேட்கற வாய்ப்பு வரும். காதல் கேட்கறது கேள்வி மீதே. கேள்வி நாம பேசலாம். ஞான கருத்தெல்லாம் அவர் கேட்கணும். கேக்குறது கேள்வி. அப்புறம் ஞான பேச்சு கேட்கறான் இல்லையா? இல்ல இல்ல இல்லைங்க. அவர் கேட்ட கேட்கறான். அது கேட்கும் மனசு வந்து இது வர புது எண்ணங்கள்லாம் புதுசாக நம்ம வரும். கேள்விலாம் வரும், நம்மளுக்கு கேள்வி வரும். அதுக்கே ஞான கேள்வி அவர் கேட்டு பதில் வாங்கணும். அது கேள்வி வந்து கேள்வி வந்து காதார கேட்கறது, இவர் கேட்டது வாயார கேட்கறது. ரெண்டு கேள்வி. சத்துச்சாரம். சரி, சச்சாரம் தான் வந்து உங்களுக்கு ஞானத்தை கொடுக்குவாங்க. அதான் ஐயா சங்கம் ஏற்படுத்துறாரு. அதி உஷ்ணத்தால் அன்றி அந்த தெர போகாது அப்படின்னு பார்த்தோமே. தெளிவு ஏற்படும் இல்லைங்க. கேள்வி மீதேறி தெளிந்து. ஓகே, தெளிந்து வந்துச்சு. தெளிவு நல்லது கெட்டதுங்கிறது அது மாத்திரம் இல்லை, நல்லது கெட்டது அது தெளிவு இல்லை. நாம யாரு, ஏன் பிறந்தோம், எங்க இருந்து வந்தோம், எல்லாம் மாத்திரை மாதிரியா கை வச்சுட்டேன். நான் ஏன் மாத்தினேன் பண்ண மாறி போகுது போகுது. இங்க பாருங்க மக்களே, மாறி மாறி போதா பாருங்க மக்களே. தெரியலப்போ நான் மக்களே மாறுகின்றதா இருக்கிறேன். பாட்டு மொத்த வர்றதுக்கு வசதியா இருக்கு. சொல்லுங்க. இவ்வாறு கேள்வி ஞானம் வளர்ந்தால் மட்டுமே சிந்தனையில் தெளிவு ஏற்படும். அதாவது நாம யாரு, எங்கிருந்து வந்தோம் அப்படின்னு ஆரம்பிச்சீங்க. சொல்லுங்க. அதாங்க தெளிவு இல்லை, தெளிந்து வரது இல்லையா? அது என்ன அர்த்தம்னா, நல்ல கெட்டதான் தெரிஞ்சுக்கிறது இல்லை. நாம யாரு, ஏன் பிறந்தோம், சரி எங்கிருந்து வந்தோம், நம்ம என்ன ஆக போறோம், என்ன ஆகணும், இந்த மாதிரி கேள்வி எல்லாம் பதில் வந்து பாருங்க. அதான் தெளிவு. என்ன அப்பதான் வந்து சிந்தனை யார் மனசுல வருதோ, இது பொய் இது உண்மை அப்படிங்கிற தெளிவு வந்தா அதான் வளைய ஆசைப்படுவாங்க. அதாவது இப்ப வந்து என்ன சொல்றீங்கனாக்கா, தெளிந்து இச்சை விடுதலுக்கு விளக்கு கொடுக்குறீங்க. யாருடைய சிந்தனையில் இது பொய் இது உண்மை என்ற தெளிவு ஏற்பட்டதோ அவர்கள் உலக ஆசையை விட்டு விடுவார்கள். அனுச்சியமே பாட்டு ஞாபகம் தெரியல. அனுச்சியமே கேட்டெல்லாம் பழுது, இதெல்லாம் பொய், இதெல்லாம் வேணு, இதெல்லாம் மலமே, இதெல்லாம் குறையே, எல்லாரும் வாக்குறதுக்கு ஞாபகம் தெரியும் பாட்டு. அது உண்மை வழங்கும். இவங்கதான் இச்சை, இவங்க தான் இச்சை போவோம். அதனால உலக ஆசை போச்சுன்னா அஞ்ஞானம் போயிடும். உள்ள துவந்து அஞ்ஞானிகள்
எச்சி விட்டவங்க அஞ்ஞானத்தை கடந்தவர்கள், அதை உண்மை உணர்ந்தவர்கள். இப்போ அஞ்ஞானம் நீக்கி உண்மை அறிஞ்சவங்க யாரு? யாரு நேர போங்க. அது நான் எனக்கு இறைவனையும், அது நான், அது என்ன இறைவன், நான் நான் ஜீவன், தன்னைய விரிச்சு தன் பாக்குறான் அவன் தான் அஞ்ஞானி. ஓ கடவுள் ஐயா, துவைதம் அத்துவைதம் அதானே? ஆமா ஆமா, அப்படி சொன்னா விளங்காது. நான் வேற என் வேற பிரிக்கிற பாருங்க, நான் வேற கடவுள் வேற அப்படின்னு சொல்றானாக்கா அவன் அஞ்ஞானியா? ஆமா, நான் நம்மளும் இருந்துக்கான்ல எனப்படி அவன் இருக்கிறான். அதனால இதான் கைஞானம், சிறுமை. கைஞானம் என்ன சிறுமை? சிறுமை சார், கேவலம் சிறுமை ஞானம். ஆமா ஐயா, வந்து நான் ஒரு படம் சொல்ல பாருங்க, என் நிலை இது, உங்கள் நிலை இது, அதாவது என்னால இது அறி நிலை இது, ரெண்டு நிலையும் ஒண்ணுதான். அது நான் பிரித்து அறியுது, அது மயல். அது நீங்க வாயால சொன்னா எங்களுக்கு எப்படி புரியும்? என்ன பாட்டு சொன்னா தெரியும், சொல்லுங்க பாட்டை சொல்லுங்க, எப்படி ஆரம்பிக்கும்? என்ன நிலை இது ஆராய்ச்சி முறையா? ஆரங்கலை தருவணி மாலை, தற்குரு மணிமாலையா? நடராஜபதி அடுத்தது, நடராஜபதி அடுத்தாக்க 97க்கு அப்புறம், 98 98 ஐயோ என்னது என்ன இல்லை இதா? ஆ போய் 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 தாதா, இந்த பாட்டுல என் நிலை இது, என் நிலை இது, ஆண்டவன் சொல்றான், என் நிலை இதான்பா, என் நிலை ஆண்டவன் சொல்றானா? ஆமா, உங்களுக்கு நிலை இது, நீ அடைய நிலை இது, என் நிலை இது, நீ அடைய நிலை இது, ரெண்டும் ஒண்ணும் தெரிஞ்சுக்கோ, ரெண்டும் ஒண்ணும் தெரிஞ்சுக்கணும். நீ அடைய வேண்டிய நிலை வந்து இது, இது ரெண்டும் நான் என் நிலை தான், ஒண்ணுதான். கடவுள் நிலை எறிந்து அமையும் அதுல தானியா? அதாவது அந்த என்னால இது நான் எங்க அடைஞ்சிருக்கிறேன், நீ இப்ப அப்படி இல்ல, அடைய தெரியாது, நீ என்ன அடையணும்? அதாவது நான் எங்கேயும் நினைஞ்சிருக்கிறேன், இது என்னோட நிலை, நீ அப்படி இல்ல, நீ அடைய வேண்டிய நிலை வந்து நீ எங்கேயும் நினைஞ்சிருக்கணும், சரியா? ஆமா, சொல்லுங்கப்பா. அடைஞ்சிட்டேன்னா ரெண்டு ஒரே நிலை தானே? ஆமா, ஒரே நிலை தான். அப்ப நீ வந்து நீ கேட்டினா என்ன, அது முன்னிலை, முன்னிலை என்ன நீ கேட்டீங்கன்னா அது மயல், தன்னிலை முன்னிலை படர்கை தானே? வேற ஒன்னா இல்லையா, நீங்க சொல்லாது மயல் வர, இது மயல் முன்னே பின்ன இந்த பாட்டு வேணாம், தேவையாது. அப்புறம் வரைய பாட்டு நாங்க போடலாம் பொண்ணு வச்சுக்க. இல்லை இல்லைங்க, இதே மாதிரி ஒரு பாட்டு இருக்கு, கடவுள் வருவாரு உக்காருன்னு வாரு, சொல்லுங்க. அது நான் என்று இறைவனையும் அடுத்து அதாங்க அழிஞ்சிட்டா ஒரே நிலை தானே, என்ன ஒரே நிலை ஆச்சு. இப்ப அது நான் வராது வராது பாரு. என்ன சமி பாக்கி கீழேதான் முடிச்சிட்டீங்களே, இறைவன் தனக்கு உணர்த்தியாக சர்க்குரு மணி மாலையில் தெரிவிக்கின்றார், என் நிலை இது, ஒரு நின்னிலை இந்த பாட்டு தான் எடுத்து பார்த்தோமே. இப்ப முடிக்கலையே? முடிக்கலையா? சரி, ஓகே. அதாவது அது நான் என்ன பிரிச்சு சொல்ல பாருங்க,
அதான் கைஞானம், சரி அது சிறுமையான ஞானம். என் நிலை இது, யார் நிலை இது, ரெண்டும் இல்லைன்னா ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். அதனால பிரிச்சேன்னா அது மயல் மயல் யாரு வந்து ஆண்ட தமிழ்த்தாக ஐயா சொல்றார். இப்போ வாங்க பருவம் போங்க. இறைவன் எங்க கீழ வாங்க, இந்த பேச்சியா நான் மறைஞ்சிருங்க. எது படி இருக்கு இப்போ ஒரு பேச்சு காட்டு, எந்த பேச்சு படி காட்டியா சாமி? இந்த பேச்சு சாமி, அடுத்த பக்கம் அடுத்து இங்க அடுத்து பாதி நிக்குது, அது தெரியும். இந்த பாதி நிக்குது, ரெண்டு 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 பாப்பா. இப்ப படிங்க, இன்னும் சின்ன இருக்குது, அதனாலதான் ரெண்டு பக்கமா தெரியுது. அப்ப சின்னதா ரெண்டு பக்கமா தெரியும். ஐயோ ரைட்டு தள்ளுப்பா, பக்கத்துல ரைட்டுக்கு தள்ள முடியாது சாமி, அவ்வளவுதான் மேக்ஸிமம். இப்ப சரியா இருக்குதா? இது கரெக்டா இருக்கு. அவர் ரைட்டுக்கு தள்ள சொல்றாரு, ரைட்டுக்கு எல்லாம் தள்ள முடியாது சாமி. இத படிங்க, இதான் முடிஞ்சு. இதா இந்த பஞ்சமெல்லாம் படிக்க முடியும் வரணப்பா. அதுவும் நாளைக்கு சரிதாயா? ஐயா இங்க பாருங்க, முதல்ல இங்க முடிச்சிங்களா? இங்க பாருங்க, இல்ல இல்லைங்க, என் நிலை இங்க பாருங்க ஆகும் என ஒருத்தர் சர்க்குருமாடி மாலையில் தெரிவிக்கின்றார். என் நிலை இது, ஒரு நின்னிலை இது, அதோட தொடர்பு தான் இங்க வருது. அடுத்த பாட்டு, இரு நிலைகளும் ஒரு நிலை என அறிவா முன்னிலை மேல மறைஞ்சிருக்கியா? மேல மறைச்சிருக்கா மக்களே, மேல மறைச்சிருக்கா, தெளிவா தெரியுதா? சரி சாமி நில்லுங்க, நான் இங்க ஒண்ணு எழுதுகிறேன். நில்லு இல்லைங்க, இது சரிபட்டு வராது. இல்ல இல்லைங்க, இங்க நான் என்ன எழுதுற, என்ன எழுதணும் பாருங்க. முதல்ல சொல்லி எழுதாரு, ராபாடி பேசி இருக்கு தனியா. சொல்லுங்க, இரு நிலைகளும் ஒரு, இது பாட்டியா? முத பாத்துட்டோம், இறைவன்ல இருந்து ஆரம்பிங்க. பாருங்க மௌனவியர் கதியில் ஏறி, அதுக்கு விளக்கு குடுக்குறீங்க சரியா? சொல்றியா? ஒரு அசிஸ்டண்டா இருந்து இது கூட செய்யல இப்படி. தன்னுடைய இருப்பை வளர்ந்து மற்ற அனுபவம் இல்லை, கடக்கு கடக்கும் என்ன அர்த்தம் இல்லை தெரியுமா? நாதம் வந்தது இல்லையா? ஆமா. அப்புறம் பறவைந்து பறநாதெல்லாம் வருது இல்லையா? அந்த நிலையெல்லாம் ஒன்றா கடக்கணும். கடந்தா பாசம் இருக்கீங்க, பறநாதம் சொல்ல பாருங்க. ஓ ஐயா, அந்த விந்து நாதம் பறவைந்து பறநாதம் திக்கராந்தம் அதிக்கராந்தம் சம்மேளனம் சுத்தம் அதீதம் ஏயா கழுத்த இருக்கிற போதியா? போயிட்டே இருக்கு பாட்டுல மனம் செயல்பாடற்ற மௌன நிலை. ஆமா, அதாவது உரை மனத்தை கடந்துட்டோம் சரியா? மௌன திருவீதி வருவாய தோழி, வாராமல் வீண் பழி தருவாயோ தோழி. பாட்டு பார்த்துமே மௌன கதில் எழுதுவாரு பாட்டு. அங்க வந்து மௌன வந்து அப்படின்னா எல்லா ஞானம் அறுபத்தி நாலு தான் திறனே உள்ள பார்ப்பாங்க. சரி, பார்த்துட்டு உள்ள பேர் பார்த்தாச்சா?
அதாவதுயா, ஞானங்களில் எல்லா அனுபவங்களையும் இவ்வாறு முழுமையாக அறிந்த தவச்சீரர்கள் இறைவனை தம்முள்ளே காண்பார்கள். அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் வேற மோனத்தில் வந்தாச்சா? மோனம் பராதரவை பரா பண்ணா பேரலி பார்த்தோமா, பேரொழி பார்த்தோம், பொண்ணுல பார்க்கணுமா, பொண்ணுலி பார்க்குறோம், அப்புறம் உள்ளி பார்க்கணுமா, அதில் பார்க்கணும். பார்க்கணும். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, மோனியர் கதில் ஏறி ஞான தெரிந்தோர் கண்டும் காணே, கண்ணும் காணா சொன்னா கண்டும்னா பேரில் பார்த்துட்டாங்க, இந்த காணேம்னா பொண்ணுள்ளே உள்ளே பார்க்கணும், இன்னும் பார்க்கலன்றாங்களா? அதை பார்க்கலங்கிறாங்க, அதான் கண்டும் காணேம் என்று அனுபவம். கண்டும் கண்டும்னா பெருளை பார்த்தாச்சு, பரலா பார்த்தாச்சு, இன்னும் பொண்ணுள்ளே உள்ளே பார்க்கணும். அடுத்த ஸ்டெப் இருக்கு, ஆனா இத பாத்துட்டு ஓகே எல்லாம் பாத்துட்டேன் முடிஞ்சது அப்படின்னு நினைக்க கூடாது. எனக்கு அந்த அனுபவம் இன்ப தேவை. இந்த பாட்டு பாரு, பாட்டு நல்ல நல்ல அருமையான பாட்டு, நமக்கு தவம் பண்றதே இந்த பாட்டு. மஞ்சள் விழுப்புத்தில் ஏறி கேள்வி மீது ஏறி தெளிந்து சோடில் ஏறி அஞ்சாட்டு அடி ஏறி நிலப்படி ஏறி அது கைஞான காண்டு ஏறி மற்றெல்லாம் கடந்தேறி எதிரேறி தெரிஞ்சால் கண்டு காண அருமை என்று தேவை. அருமையான பாட்டு இது. இன்னொரு விளக்கம் இருக்கு, அச்சலாச இன்னொரு விளக்கணா அச்சா, இந்த புதிய பாட்டுக்கு இன்னொரு விளக்கம் இருக்கு, அதில் எழுதுல சொல்லுமா திரும்ப சொல்லுங்க மே, அது அடுத்த வாரம் சொல்லி இப்படி அப்புறம் அதை பத்தி நாங்க யோசிச்சுக்கிற நிம்மதி இல்லாம எதுக்கு தேவையில்ல அது வேலை ஒண்ணு இல்ல. மெஞ்சா இருப்போம்னா தவ பண்றதுக்கு ஆசை வரணும், தவ பண்றதுக்கு ஆசை வரணும் அப்படி சொல்லுங்க. ஆசை வந்த உடனே தவ பண்ண பாத்துட்டீங்க, நாதம் கேட்க முடியா கேக்குறது, அதான் கேள்வி சரி நாதம் கேட்கறது, அர்த்த மாத்தி பாருங்க, அர்த்த மாத்தி பாருங்க, மத்த மாறுது மாறுது. இப்ப முதல்ல வந்து கேள்வி வந்துச்சு, ரெண்டு கேக்குறது ஞானத்தை கேக்குறது சொற்பொழிவை கேக்குறது, இங்க வந்து நாதம் கேக்குறது. ஓகே நாதம் கேட்டீங்களா, நாதம் தெளிவு தெளிவு வந்துடும் தெளிஞ்சு. அப்ப பரவாயில்ல இச்சை போயிடும் இல்லையா, பரவாயில்ல வந்தா இச்சை போயிடும், அது பார்க்க போயிடும் இல்லையா, இச்சை வச்சு அஞ்சானம் போயிடும், அஞ்சானம் போயிடும். சார் உண்மை தெரிஞ்சுங்க, உண்மை தெரிஞ்சுப்பீங்க, உண்மை தெரிஞ்சுக்கோ, அந்த உண்படி உண்மை அறிந்த படி நிறையாது சரி. அது நான்கிறது போயிட்டேன்னா ரெண்டு ஒன்று அது பேரடி பார்த்துட்டு இல்லையா, பேரடி பார்த்தாச்சு, பார்த்த உடனே பின்னாகும் ரெண்டு பேரும் ஒன்றாயிட்டீங்க இல்லையா, ஒன்றாயிட்டோம். அது நான்கு இல்லைங்க, பேரடி பார்த்து ஒன்றாயிட்டுமா? ஆமாம் சரி ஓகே, அது ஒன்றாயிட்டீங்க கண்டு. அப்புறம் மற்றவர்கள் அங்கே தெரியுங்களா, பிறகு அப்புறம் அமுதம் பொன்வழி புல்வழி விட்டு கடைசியா பொங்கால பாரு மோனையர் கதிரேறி. அங்க என்ன தெரிஞ்சவங்க எல்லாம் ஞானத்தையும் தெரியாத தெரிஞ்சிட்டு கண்ணும் காணப்பட்டா உள்ளே பகல அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். ரெண்டு வருது, ஒரு அனுபவ நிலை, ஒன்று வந்து ஞான நிலை அறிவு நிலை சொல்றீங்க சரியா, சொல்லலாம் தவஞ்சு என்னன்னு விருப்பப்படணும். ஆமா இந்த இதெல்லாம் ஏறணும் அப்படின்னாக்காயா கண்டிப்பா நீங்க அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்தா தானே ஏற முடியும், விசாரம் பண்ணிக்கிட்டே ஏறிடலாமா? விசாரம் பண்றதுதான் உட்கார முடியும், வழி விளக்கம் இல்ல இல்ல. சில பேர் என்ன சொல்றாங்கனாக்கா, நீங்க ஒரு நாளைக்கு என்னமோ விசாரம் பண்ணிட்டே இருங்க, அதுலயே நீங்க அடைஞ்சிருவீங்க அப்படின்றாங்க. அதுக்கு சொல்றாங்க பக்கம் அவங்க சொல்றத பார்த்தாக்கா அட்டேங்கப்பா உருதே, நம்ம என்னமோ தப்பு பண்ற மாதிரி இல்ல சொல்ற ஐய, வள்ளலார் தவம் பண்ணவே சொல்லலன்ற ஐய, சொல்ற வள்ளலார் நானே தவம் புரிந்தேன்னு சொல்றாரு. இல்ல அவர் தவம் புரியல, அவர் வேற செஞ்சாரு, அவர் ஜீவக்கருணி தான் தவம்ன்ற ஐய, வேற தனியா விளக்கல கொடுத்து என்ன மக்கள் எதுவும் கேள்வி இருக்கா? ஒரு நிமிஷம்
சரியா சொல்லுங்க, முடிச்சிடும், கேள்வி இல்ல போல இருக்கு மக்களுக்கு. அவர் இருக்கார ராதாகிருஷ்ணன் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. இது அவர் இருக்காரா இருக்க, நான் கூட உங்களுக்கு தெரியாது. போன பேரு, போன பேரு காணும், போன பேரு காணும். இல்லைங்க, யாராவது ராதாகிருஷ்ணன் இருக்காங்க அப்படின்னு அறிமுகப்படுத்தல, அதான் கேட்டேன். சரி விடுங்க, ஓகே போவோம், முடிச்சுக்கயா முடிச்சுக்கயா. முடிக்கலாமா எல்லாரும்? ஓகே, இல்ல அமைதியா இருக்காங்க. ஏன் மெய் மறந்துட்டாங்களோ? மகாதேவ மலை பாட்டை பார்த்துட்டு எல்லாம் மெய் மறந்துட்டாங்க. இல்ல பிடிக்கலையே நான். இல்லையா, ரொம்ப அருமையா இருந்தியா. புரிஞ்சுதுயா, புரிஞ்சுதுயா. அதே மாதிரி ரெண்டு நாளைக்கு முன்னாடிங்க ஐயா, மெய்யர் வியப்பு நீங்க சொன்ன வீடியோ கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இவ்வளவு நாள் வரைக்கும் ஒரு நாளிகையில் யோக நிலையை உணர்த்தி மாலையே யோக பயணம் போதுன்னு நீங்க அப்புறம் சொன்ன பாட்டு தாங்க எனக்கே அதெல்லாம் புரிய ஆரம்பிச்சது. 24 நிமிஷம் வரைக்கும் போற மனம் அடங்காது, அப்புறம் தான் அப்புறம் உட்காரணும், அப்புறம் தான் அடங்கும் அப்படின்றதெல்லாம் வந்து கத்துக்கிறபோது ரொம்ப உங்களுக்கு தாங்க நன்றி சொல்லணும். நான் இவ்வளவு நாள் வரைக்கும் சரிங்க படிச்சு சொல்ல அவ்வளவுதான். தயவு ஐயா, தயவு மாதிரி சரிங்க. தயவு எவ்வளவு எழுதி வச்சிருக்காரு, அவர் பார்த்து பார்த்து உட்காந்து ஐயா சரியா பெருசா உட்காந்து பாத்துட்டு உட்காந்துருப்பேன். அதுதான் நினைப்பேன், இவ்வளவு எழுதுனீங்களே, இவ்வளவு எழுதுனீங்க, எவ்வளவு வழி காட்டுறீங்க, ஒரு தர விட்டுறாதீங்க வேண்டுவேன், வழிகாட்டு விட்டாதீங்க, சேர்த்து காப்பாத்துக்கணும் வேண்டிட்டு இருக்கேன். நான் வழி காமிச்சிருக்காங்க, நிறைய வழி எவ்வளவு எழுதியிருக்காரு. எப்படி இன்னும் யாரும் தெரியுமா எனக்கு? பாட்டெல்லாம் பிரம்ம, இப்படி ஆத மேல பாட்டு ஒவ்வொரு பாடல பாடலாம். பாட இப்போ கிளாஸ் நடத்திட்டு வருவோம் ஸ்டைப்பில், ஒவ்வொரு நாளும் அவ்வளோ ஆச்சரியமாக இருந்த பாட்டு, ஒரு பாட்டு பண்ணிட்டு வரோம். அதை பார்த்துட்டு கடிதத்தில் பார்த்தோம்னா இவரா அந்த கடிதம்னு தோணுது. அந்த கடிதம் ரொம்ப எளிமையாக இருக்கும் கடிதம், ஆனால் பாட்டெல்லாம் அவ்வளோ ஹார்டாக இருக்கும். இந்த பாட்டு மாத மாலை, இங்கித மாலை, சர்வமணி மாலை, கட்டாயப்பு மாலை, மனோ மாலை, இதெல்லாம் ஐயோ சொல்ல முடியாம பாட்டு படிக்க 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 நல்லா படிக்கணும். படிச்சோம்னா ஆனந்தமா இருக்கும், ஜோரா இருக்கும், நிறைய படிக்கும். மகாதேவ மலை புக்கு அம்மா கிட்ட சொல்லியிருக்கேங்க, அவங்க கிடைச்சா கண்டிப்பா அனுப்புறேன்னு இருக்கேங்க. அண்ணா கிட்ட இருந்தா கூட மகாதேவ மாலை புத்தகம் தான் நான் கொடுத்து விட்டேன், முடிஞ்சதுக்கு அப்புறம் மகாதேவ மலை எடுத்து பாத்துருவோம். அது ஓடும் ஒரு 1.5 வருஷம். ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு வருங்க, ஒரு நாளைக்கு ஒரு பாட்டுனாக்கா எத்தனை பாட்டு? 100 பாட்டுனாக்க 2 வருஷம் சாமி போட்டோம். ஆனா அருமையா தெரியுமா உங்களுக்கு, ஒரு பாட்டம் பின்னாடி ஒரு 80 பாட்டு ஈஸியா இருக்கும். முதல்ல தான் வா முடியவே முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அமதா பாட்டு தான் ஈஸி, புரிஞ்சது? இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்ன வரணும்னா என்ன அருமையா இருக்கும். கஷ்டமா இருக்க பாப்போம், கஷ்டமாவோ இஷ்டமோ எல்லாத்தையும் பாப்போம். மேல பாருங்கவே இல்ல எந்த இதுக்கு போறோமோ அந்த லெவலுக்கு போக வேண்டியது. துவா போவோம், இன்னும் அவசரம் கிடையாது. அடுத்த கிளாஸ் எப்ப சார்? என்னங்க யாருங்க அது? அடுத்த கிளாஸ் எப்ப? அடுத்த கிளாஸ் செவ்வாய்க்கிழமை எத்தனை மணிக்கு? இந்தியா டைம்ல எத்தனை மணிக்கு? எல்லாம் போடுவாங்க லிங்க். ஆ சரி சார், ஓகே முடிச்சுக்கோ. நன்றி, எல்லோருக்கும் நன்றி. ரமேஷ் ஐயா செவ்வாய்க்கிழமை கிளாஸ் இருக்கியா? செவ்வாய்க்கிழமை இந்தியா டைம்ல எத்தனை மணி சார்? இந்தியா டைம் எங்க டைம் 8னாக்கா உங்க டைம் 5:30. ஆமா 5:30 இல்ல, ஆமா 2.5 ஹவர். ஏ 2.5 ஹவர் கூட உங்க டைம். ஆ 2.5 ஹவர் கூட, சரிதான். அப்படின்னா 8 மணி எங்களுக்கு செவ்வாய்க்கிழமை 5:30 என்ன உங்க டைம்? 5:30 எங்க டைம் 8. ஆ சரி சரி சார்.
சிவகலை உங்க வாஞ்சி. டைம் அஞ்சே அஞ்சே காலுக்கே வந்துருங்க. அஞ்சே காலுக்கு ஒரு பிரார்த்தனை இருக்கும், அது முடிச்சுட்டு தான் 8 மணிக்கு விசாரம் ஆரம்பிக்கும். சரி 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 ஏய் இல்ல 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 சாரி சாரி, 8 மணிக்கு பிரார்த்தனை ஆரம்பிக்கும். 8:20 8:25 வந்து இது நடக்கும், என்னது விசாரம். சரி ஓகே, நன்றி 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 ஐயா நன்றி ஐயா நன்றி நன்றி நன்றி.